பிரைஸ்தலார், இன்றைய நாளிலும் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன், மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதியல்லவே என்கிறார். ஒருவரும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது என்று லூக்கா 16:15 சொல்லப்பட்டுள்ளது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். பவுல் சொல்கிறார், நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் பலவீனமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம், சந்தோஷப்படுங்கள். ஏனெனில் உங்களுடைய பலவீனத்திலேதான் கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.